Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணி மசாலா ரெசிபி. நம்ம செய்ய போற பிரியாணி மசாலா வந்து ஆல் பர்பஸ் பிரியாணி மசாலா. நீங்க அது கரம் மசாலாவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிக்கன் 65, கோபி 65, பன்னீர் 65, பன்னீர் டிக்கா எல்லாத்துக்குமே நீங்க கரம் மசாலா மாதிரி இந்த ரெசிபியை நீங்க யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்குமே இது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பிரியாணி மசாலா ரெசிபி. வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரியாணி மசாலா ரெசிபி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கான பாட்டம் இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இந்த குழிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பேட்ச்ல செய்ய போறதுனால குழிக்கரண்டிக்கு பதிலா நீங்க டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல எவ்வளவு ஸ்பூன் யூஸ் பண்றேனோ அதே அளவை நீங்க டேபிள் ஸ்பூன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டேபிள் ஸ்பூனுக்கும் தரேன். இந்த குழிக்கரண்டி அளவுல நான் சேர்த்திருக்கேன் இல்லைங்களா, இதுக்கும் நான் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். மூணு குழிக்கரண்டி வரமல்லி எடுத்திருக்கேன். அதை அந்த பேன்ல சேர்த்துக்கலாம். இந்த ஒரு குழிக்கரண்டி மூணு ஸ்பூன் மல்லி பிடிச்சது. சோ ஒரு குழிக்கரண்டிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. மூணு குழிக்கரண்டி சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் பேன்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க, ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. சோம்பு 1.5 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். மிளகு 2 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். நீங்க இதுவே அப்படியே 2 டீஸ்பூனா நீங்க டீஸ்பூன்ல சேர்த்துற மாதிரி இருந்தா நீங்க டீஸ்பூன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் கண்டிப்பா மெஷர்மெண்ட்ல தான் நம்ம சேர்க்கணும். அதே குழிக்கரண்டியில 1 கரண்டி கிராம்பு எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 17 கிராம் இருந்துச்சு. எனக்கு 15 கிராம் போதும். 15 கிராம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராம்போட மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ பட்டை ஏலக்காய் சேர்த்துணும் அப்படிங்கிறது. கிராம்போட மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம பட்டை ஏலக்காய்லாம் சேர்த்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராம்பு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 15 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன். முழு கிராம்பா எடுத்துக்கோங்க, அது உடஞ்சிருக்க வேண்டாம். முக்கு வந்து முழுசா இருக்கிற மாதிரியான கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்க 15 கிராம் கூட எடுத்துக்கலாம். கிராம்பு 15 கிராம், ஏலக்காய் 20 கிராம், பட்டை 20 கிராம். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்டே நீங்க கிராம்பு தான் மெஷர் பண்ணணும். 1 கரண்டி கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது 15 கிராம் வர மாதிரி நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் பட்டை. நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையுமே அந்த பேன்ல சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் கூட நீங்க தனியா வறுத்து நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரியாணியும் சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி நிறைய மசாலாஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது பிரியாணி இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 20 ஸ்டார் அனிஸ் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க 1 டேபிள் ஸ்பூன்னா ஒரு 7 ஸ்டார் அனிஸ் சேர்த்துனா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி 20 ஜாதிபத்ரி, ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இப்ப சேர்த்திருக்க அளவுக்கு 2 ஜாதிக்காய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். 20 பிரியாணியில் எடுத்திருக்கேன். அதை நல்லா 1-2 பிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்லா வறுபடும். ஸ்டார் அனிஸ், ஜாதி பத்ரி பிரியாணியில இது மூணுமே 20-20-20 எடுத்திருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். இது இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீரகம் சோம்பெல்லாம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். ஜாதிக்காவை 1-2 தட்டி உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் காஷ்மீரி ரெட் சில்லிய ஒரு 1.5 கை எடுத்து உள்ள அப்படியே சேர்த்திருக்கேங்க. காஷ்மீரி ரெட் சில்லிக்கு வந்து காரம் அதிகமா இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதனால நான் வந்து ஒரு 1.5 கை சேர்த்திருக்கேன். சாதா வரமிளகாய் இல்ல, ஏன்னா ஒரு ரெசிபிக்குமே நமக்கு காரமோட அளவு மாறும் இல்லையா. அதனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி மட்டும் தான் இப்ப சேர்த்திருக்கேன். இதை நல்லா வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அது கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அது ரொம்ப நேரம் வறுபடுற மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கணும்னா நீங்க கை வச்சு பார்க்கும் போது நல்லா சூடா இருக்கணும். அந்த வரமிளகாய், அந்த நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
அதை நீங்க கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடா இருக்கணும். இப்ப அது நல்லா சூடா இருக்கு, ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்செடுக்க போறோம். நீங்க இந்த பிளேட்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் நல்லா சுள்ளுன்னு வெயில்ல கூட நீங்க வச்செடுக்கலாம். அப்போ வந்து மசாலா வந்து இன்னும் ஃபைனா இன்னும் பொடியா நல்லா அரைப்படும். ஃபுல்லா எடுத்தாச்சு, இது நல்லா ஆறட்டும். அந்த புளிக்கரண்டியில ஒரு புளிக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க. கண்டிப்பா ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்க பொடி பண்ணணும். அப்பவே நீங்க பொடி பண்ணீங்கன்னா ஈரமாக ஆரம்பிச்சிடும். அந்த சூடா இருக்கிறதுக்கு அதுக்கும் மிக்சியில நீங்க அடிக்கும் போது ஈரமாயிடும். சோ நல்லா ஆற விட்டுடுங்க. அதே பேன்ல கை நிறைய உப்பு எடுத்திருக்கேன், அதையும் வறுத்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்த போறோம். மசாலால உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா இதை நான் ஸ்டோர் பண்ண போறேன். சோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணோம்னா அது கெட்டு போகாது. சோ நம்ம உப்பு நல்லா வறுத்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்ப இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பொடி பண்ணும் போதே உப்பையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் கொஞ்சம் பெரிய பேட்ச்ல செஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் உண்டான அளவு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அந்த அளவு நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த மிக்சி ஜார் ஓபன் பண்ணும் போதே நல்ல ஒரு வாசனை, அந்த பிரியாணியோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.